பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகள். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்தவர்கள் ஒவ்வொரு வேளையிலும் தேவனுடைய சித்தமானது நீங்கள் வாழ்க்கையிலே சகலவித ஆசீர்வாதங்களோடு கூட வாழ வேண்டும் என்பது ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை பேசும்படியான ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதே வண்ணமாக இதில் ஒரு ஆச்சரியப்படுத்தக்கான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் அவரவர்களுக்கு அந்தந்த நேரத்திற்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தம்முடைய ஜனங்களை அவர் விடுவித்து முன் இருந்தது போல திரும்ப அவள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பாக நான் வேண்டுகிறேன்னு சொன்னால், இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒரு மனதோடு கூட ஏக சிந்தையோடு கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற பயத்தோடு கூட நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏனென்றால் தேவன் உடைய ஒரே ஒரு நோக்கம் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வாதிப்பதுதான். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்கள் மத்தியிலே பேசும்படியாய் தேவன் எனக்கு கிருபை தந்தபடியினாலே கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவேல் 2:25-26. யோவேல் 2:25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டிக்கிளைகளும் பச்சை கிளைகளும் உசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்கள் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் பிரியமானவர்களே, தேவன் எவ்வளவு அன்புள்ளதாயிருக்கிறார் பாருங்கள். அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போய்விடக் கூடாது என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கமாய் காணப்படுகிறது. இந்த யோவேல் தீர்க்கதரிசி இப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லுவதான நோக்கம் என்னவென்று பார்த்தால், இந்த யோவேல் தீர்க்கதரிசி யோவாஸ் என்ற ஒரு ராஜாவின் யூதாவின் ராஜாவின் நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சொன்னாராம். இப்படி சொல்வதற்கு நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த யோவாஸ் ராஜா 7 வயதிலே ஒரு ராஜாவாய் ஆனவர். இந்த 7 வயதிலே இவன் ராஜாவான பொழுது இவன் ராஜபாரத்தின் 1st வருஷத்திலிருந்து அநேக வருடங்கள் அவன் கர்த்தருடைய காரியங்களிலே செம்மையாய் செய்து கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் நாட்டம் கொண்டவனாக அநேக காரியங்களை செய்து வந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் 2:24 நீங்கள் வாசிக்க முடியும். இப்படி இந்த தேவனுடைய காரியத்திலே இவன் நடப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த யோவாஸ் என்றதான இந்த ராஜாவை யோப்தா என்றதான ஒரு ஆசாரியன் வளர்த்து வந்தான். அவன் ஆசாரியனால் வளர்க்கப்பட்ட ஒருவனாயிருந்தான். ஏனென்று சொன்னால், இவன் சிறு வயதாக இருந்த பொழுது இவனுக்கு முன்பாக இருந்த அத்தோலியல் இருந்த ராஜாத்தி தேசத்து ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பி அவள் எல்லாரையும் பாகாலுக்கு நேராக வழிநடத்தி இனி இந்த தேசத்தில் ராஜாக்கள் வரக்கூடாது சங்காரம் செய்யும் பொழுது இந்த யோவாஸ் என்ற ராஜாவை அவன் களவாய் எடுத்து அவனை பராமரித்து அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனுடைய கர்த்தரி வழியிலே நடத்தி வந்தான். அவன் 7 வயதிலே ராஜாவானாலும் அவன் எல்லா சூழலும் கர்த்தருடைய வழிகளை நடந்து செம்மையானவர்களை செய்தான் வேதம் சொல்கிறது. இது நீங்கள் 2:24 நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் இந்த யோப்தா என்ற ஆசாரியன் மரித்து போன பொழுது அவனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கடந்து வந்தது. இதுவரையிலே பாகாலை செவித்துக் கொண்டிருந்தான இஸ்ரவேல் ஜனங்கள், இதுவரையிலே பாகாலுக்கு தங்கள் தூபங்களை காட்டிக் கொண்டதான இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இவ்வளவு நாட்கள் கர்த்தரை சேவித்திருந்த பொழுது சத்துரு அவளுக்குள்ளாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இந்த ஆசாரியனுடைய ஆலோசனை கேட்டு நடந்த நாட்கள் எல்லாம் அந்த தேசத்தில் தேவன் செழுமையை தந்தார். அந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதையெல்லாம் சத்துருவானன் பார்த்து கொண்டே இருந்தான். இப்பொழுது யோப்தாவுக்கு ஆலோசனை சொல்லத்தக்கதான ஒரு மனிதன் இல்லை என்பதை அவன் அறிந்து கொண்டான்.
ஆம்பரியமார்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய ஊழியக்காருடைய ஆலோசனை கேட்டு நடக்கத்தக்கதாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரன் எந்த ஆலோசனை உங்களுக்கு தருவார்? நீங்கள் எப்பொழுதும் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கட்டளைக்கெல்லாம் நீங்கள் பயந்து நடக்க வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு ஒன்றையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்வதில்லையே. ஆகையினாலே சத்ருவானன் பார்த்தான், இவனுக்கு இனி போதிப்பதற்கு எந்த ஆசாரியனும் இல்லை, வேதத்தை நடத்த ஒருவனும் இல்லை என்று அறிந்த பொழுது அவன் இஸ்ரவேல் பிரபுக்களையும் மூப்பர்களையும் அவன் ஏவி விட்டானான். இப்ப இஸ்ரவேல் பிரபுக்களும் மூப்பர்களும் அவனிடத்துல வந்து பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? யோவாஸ் ராஜாவே, இந்த பாகால்களை எல்லாம் வணங்குகிற பொழுது நம்முடைய தேசத்தில் என்னென்னலாம் காரியம் நடந்தது என்று சொல்லி அவனிடத்தில் விவரிக்க தொடங்கினார்களாம். நம்ம எல்லாரும் பாகாலை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகள் இந்த உலகத்திலே வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் தான் ஒரு ஆலோசனை நமக்கு வரும்பொழுது இது கர்த்தருடைய ஆலோசனையா அல்லது பிசாசின் ஆலோசனை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டியதை கர்த்தர் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி இந்த ஆலோசனை பகுத்தறிவது என்று சொன்னால், வேதத்திலிருந்து கொடுக்கப்படாத எந்த வார்த்தையும் உங்களுக்கு ஆலோசனையா வரும் என்று சொன்னால் அது பிசாசினாலே உண்டாகிற ஒரு ஆலோசனை. கலாத்திரில் இவ்விதமாய் பவுல் அந்த கலாத்திரிக்கு இவ்விதமாய் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோமே. கலாத்திர 1:6-8 இவ்விதமாய் சொல்கிறது, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாருக்கு அல்லாமல் வேறு ஒன்றுமல்ல. அவர் தொடர்ந்து இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இன்றைக்கு உலகத்தில் அநேக கள்ள உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமான உபதேசங்கள், பரிசுத்த ஆவிக்கு விரோதமான உபதேசங்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள். இந்த யோவாஸ் ராஜா அவன் எச்சரிக்கையா இல்லை. அந்த பிரபுக்களும் மூப்பர்களும் வந்து சொன்ன போது அவளுக்கு அவன் செவிசாய்த்தானா? ஓ, இந்த காரியம் இதுவரையே நான் பின்பற்றி வந்த காரியத்திற்கு வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம் என்பதை அவன் சிந்திக்க மறந்து விட்டான். அவன் தன்னை இந்த ஆலோசனைக்கு ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு அநேகர் இந்த கள்ள தீர்க்க தரிசன ஆலோசனைக்கு ஒப்பு கொடுப்பதனாலே கர்த்தரை விட்டு பின்மாறி போகுதான ஒரு காரியம். சுவிசேஷம் வேறு ஒரு சுவிசேஷம் இல்லையே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தான ஒரே ஒரு சுவிசேஷம் வேதம் சொல்லுகிறது. நாம் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவன் தம்முடைய ஒரே பிரான குமார தந்தருளே இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தாரே. இது நம்ம ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் அல்லவா? இது அல்லாமல் வேறொரு சுவிசேஷக்குழுக்குள்ளாய் கடந்து வரும் என்று சொன்னால், இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் ஓ இயேசு கிறிஸ்துவினால உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, ஓ ஜெகோவா விட்னஸ் என்று ஒரு கூட்டத்தார், பரிசுத்தாவி இல்லை என்று ஒரு கூட்டத்தார், தேவன் இல்லை என்று ஒரு கூட்டத்தார், இப்படி மாறி மாறி ஆலோசனைகள் உங்களுக்குள்ளாய் கடந்து வரும் என்று சொன்னால் நீங்கள் தான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கடத்தில வேதத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு போதிப்பதற்கு நல்ல போதகர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த போதகரின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஆகையினாலே இந்த கலாத்தியர் அந்த ஆலோசனைக்கு செவி சொடுத்தபடினாலே அவங்க வாழ்க்கை எவ்விதமாய் மாறி போய்விட்டதா வாசித்து பார்க்கலாமா? கலாத்தியர் 3:3-4 இவ்விதமாய் சொல்கிறது, ஆவியிலே ஆரம்ப நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிய போகிறீர்களோ? நீங்கள் இவ்வளவு புத்தினர்களா? இத்தனை பாடுகளும் வீணாய் பற்றீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. ஆம் பிரியமானது, இன்றைக்கு அநேகருடைய ரட்சிப்பு வீணாய் போகிறது, இன்றைக்கு அநேகருடைய பிரயாசங்கள் வீணாய் போகிறது. ஏனென்றால் கள்ள உபதேசங்கள், மாறுபட்ட உபதேசங்கள், தேவனுடைய பரிசுத்துக்கு இல்லாத ஒரு உபதேசம்,
இப்படிப்பட்ட உபதேசத்தினாலே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? யோவாஸ் ராஜா இந்த கள்ள உபதேசத்துக்கு செவிசாய்த்தான், சிலைகளை ஸ்தாபித்தான், தோப்பு புறங்களை அவன் ஏற்படுத்தினான். என்ன நடந்தது வாசித்து பார்க்கலாமா? வேதம் விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவர்கள் செய்திருந்த குற்றத்து நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேம் மேலும் தேவனுடைய கடும் கோபம் உண்டதாம். எப்போதெல்லாம் சத்தியத்தை விலகி விட்டு நாம் பிசாசனுடைய ஆலோசனைக்கு ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்போதெல்லாம் தேவனுடைய கடும் கோபம் நம் மேல் வந்து இறங்குகிறது. என்ன செய்ய வேண்டும்? நேகர் துகிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை, யூதாவின் ஜனங்களுக்கும் என்ன செய்வது தெரியவில்லை. கர்த்தரை சேவித்த ஜனங்கள் இன்றைக்கு பாகாலை சேவிக்கிறார்கள், தேவனுக்கு ஆராதனை செய்து தோப்பு புறங்களை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவனுடைய கோபாக்கினை அவங்களுக்கு வந்த பொழுது அந்த தேசத்தில் என்ன நடந்ததாம்? யோவேல் 1:1-4 விதமாய் சொல்லுகிறதே, பெத்துவேலின் குமாரனாகி யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரை இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளை செவி கொடுங்கள். உங்கள் நாட்களாவது உங்கள் பிதாவின் நாட்களாவது இப்படிப்பட்ட சம்பவத்துண்டோ? இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைக்கும் அவர் சந்ததிக்கும் தெரிவிக்கட்டும். என்ன நடந்ததாம்? பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூ தின்றது, முசுக்கட்டை வந்த பச்சை புழு தின்று தீர்த்து விட்டது. தேவனுடைய கடும் கோபம் வந்தபோது தேவன் ஒரேடியா அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் எடுத்து விடவில்லையா? எப்படியாவது என் ஜனங்கள் உணர்வடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் தன்னுடைய இதயத்திலே எப்பொழுது சித்தம் கொண்டவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனை விட்டு விலகி போகும்போது தேவனுக்கு கொடும் கோபம் உண்டாக்குற பொழுதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரே நேரத்தில் நம்ம எடுத்து நம்ம வெட்கப்படுத்துற தேவன் அல்ல. மாறாக தேவன் ஒவ்வொரு காரியங்களே நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளை கொண்டு வந்து வைக்கிறார். ஏன்? நாம் மனம் திரும்பும்படியாய் உணர்வடும்படியாக. வெட்டிகளை தேவன் இந்த ஜனத்துக்குள்ளாய் அனுப்பினாரா? அது எவ்வளவு தின்று தின்று தெரியாது, ஆனால் ஒருவரும் உணர்வடையவில்லை. 2வது பச்சைக்கிளியை அனுப்பினார், அதுவும் தின்று இன்னும் உணர்வடையவில்லை. 3வதாக அவர் முசுக்கட்டை பூச்சி அனுப்பினார், அப்போது உணர்வடையவில்லை. இப்போது இருக்குது கொஞ்சம்தான். கடைசியா தேவன் பச்சை புழு அனுப்பினாரா? ஒவ்வொருக்கும் புரியவில்லை. ஏன் எங்கள் தேசத்தில் இப்பதெல்லாம் நடக்கிறது? அந்த தேசத்திலே பஞ்சம் வந்து விட்டது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யூவேல் 1 விதமாய் ஆசாரிகள் துக்கிக்கிறார்களாம். போஜன பலியும் பானப்பலியும் நின்று விட்டது. விதையானது மண்கட்டி கீழே மங்கி போயிட்டு மழை இல்லை. எல்லா ஆசீர்வாதமும் அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்குது அல்லவா? இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை இழந்து வருகிற நிலைமையில, இந்த ஆசீர்வாதத்தை நான் ஏன் இழந்து விடுகிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இவையெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி தங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு பதிலாக தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை எல்லாம் குறை சொல்லி, தங்களை சூழ்நிலைகள் எல்லாம் அவர் குறை சொல்லி, ஓ இந்த சூழ்நிலைகள் மாறியிருந்தால் நான் இப்படி செய்திருப்பேன், இவர்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக இப்படி எழும்பி இல்லாதிருந்தால் நான் இப்படி சென்று மக்களையும் சூழ்நிலையும் குறை சொல்லி கொண்டிருக்கிற அநேகரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. இவைகளினால் இந்த குறை வந்ததல்ல, உங்களுடைய கீழ்ப்படியாமையினாலும் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த காரியினால்தான் கர்த்தரை விரோதமாய் வெட்டி கிளைகளும் பச்சை கிளைகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் உங்கள் வாழ்க்கையை அனுப்பினதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் தான் யோவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையின் ஜனங்களுக்கு சொன்னாராம். வாசித்து பார்க்கலாமா? யோவேல் 1
பதினான்காம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, பரிசுத்த உபவாச நியமங்கள், விசேஷித்த ஆசிரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இவர்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதே தீர்க்கதரிசியாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமே, நீ இவ்விதமா எல்லாவற்றை இழந்து நிற்பதை பார்ப்பதற்காக நான் உன்னை ரட்சிக்கவில்லை. நீ இவ்விதமா உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழந்து நீ துக்கமோடு இருப்பதை பார்ப்பதற்காக நான் உன்னை இந்த உலகத்திலே அனுப்பவும் இல்லை. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாகத்தான் என் சொந்த குமாரனை உனக்காய் அனுப்பேன் என்று வேதம் சொல்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியுடைய வார்த்தை கடந்து வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் சிந்திக்க ஆரம்பித்தார்களாம், ஓ இது எங்களால் உண்டானதுதான், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனை விட்டு நாங்கள் பாகாலை சேவிக்க போய்விட்டோம், பரிசுத்தமான தேவனை விட்டு தோப்பு குரங்களுக்கு நாங்கள் நாடி போய்விட்டோம், ஆகையினாலே இனி எங்களை ரட்சிக்க ஒருவர் உண்டு என்று சொன்னால் இந்த தேவன் மாத்திரமே. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எப்பேர் கொந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்கள் ரட்சிக்க ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் யாராலும் உங்களை ரட்சிக்க முடியாது, யாராலும் இந்த சூழ்நிலை விடுவிக்க முடியாது, யாராலும் உங்களை இழந்து போன ஆசை திரும்பவும் கொடுக்க முடியாது. எல்லாரும் உபவாசம் செய்ய ஆரம்பித்தார்களாம். இன்றைக்கு உபவாசம் என்று சொன்னால் அநேகர் விதமாக நினைக்கிறார்கள், நான் காலையிலே 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரையிலும் நான் தேவ சமூகத்தில் இருந்தால் ஒரு உபவாசம் என்று சொல்லி, அது வேதத்தின்படி உபவாசம் அல்ல. ஒருவேளை நான் 12 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருந்தால் அது உபவாசம் என்று நினைக்கலாம், அதுவும் வேதத்தின்படி உபவாசம் அல்ல. ஒரு உபவாசம் என்று சொன்னால் வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது வாசித்து பார்க்கலாமா? யோனாவின் புஸ்தகத்தில் இவ்விதமாய் ஒரு ஜனங்கள் உபவாசித்தார்களாம். யோனா 3:4-9 விதமாய் சொல்லுகிறது, யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினிவே கவிவு கட்டு போகும் என்று கூறினான். அப்போது நினிவே உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரண்டு தூர்த்து கொண்டார்கள். இந்த செய்தி நினைவு உள்ள ராஜாவை கேட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தில் எழுந்து தன் உடுத்திருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்து கொண்டு சாம்பலை உட்கார்ந்தான். இந்த செய்தி எரியா நினைவின் ராஜாவுக்கு போன பொழுது அவன் என்ன செய்தானாம்? தன் நாட்டில் உள்ள எல்லா மிருகங்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் அவனவன் தன் தன் பொல்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்ப கடவன் என்று சொல்லி அவன் இவ்விதமாய் நாட்டிலே பிரகடனப்படுத்தினான். பிரியமானவர்களே, இன்றைக்கு உபவாசம் என்று சொன்னால் இரட்டுணுத்தி சாம்பலே உட்கார்ந்து புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே இருப்பது மாத்திரம் உபவாசம் அல்ல. உபவாசம் என்பது நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே எப்படியாவது எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கேட்கதான ஒரு உபவாசம் தான், தேவனுக்கு ஏற்ற ஒரு உபவாசம். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட உபவாசத்தை தேவனத்தில் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆகையினாலே இப்படிப்பட்டதான ஒரு உபவாசத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரா? அதே யோவேல் 2:18-19 விதமாய் சொல்லுகிறது, அப்போது கர்த்தர் தம் தேசத்துக்காக வயராயம் கொண்டு தம் ஜனத்தை கடாசிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தம் ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புரஜாதிக்குள்ளே நிந்தியா வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு உபவாசத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக வயராகி கொள்கிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான உபவாசத்திற்கும் நீங்கள் செய்கிற உபவாசத்திற்கும் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த நினிவே ஜனங்கள் தங்களுடைய தேசம் அழிந்து போகாதபடிக்கு ஒரு உபவாசம் ஏறெடுத்த ஒரு உபவாசம் அந்த தேசத்துக்கே ஒரு அச்சிப்பை கொண்டு வரும் என்று சொன்னால், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு உபவாசம் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும், நீங்கள் என்னென்ன காரியத்தை இழந்து போயிருந்தாலும் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளத்தக்கதான ஒரு வைராகியத்தை தேவன் உங்களுக்காக செய்வார் என்பதான் வேதம் சொல்கிறது. ஆகையினாலே
நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு உபவாசமும் தேவனுக்கு பிரியமாகவும் தேவன் செவிசாய்க்கத்தக்கதாகவும் தேவன் உங்கள் மேல் வைராக்கி கொள்ளத்தக்கதான ஒரு உபவாசத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்படி வைராக்கியம் கொள்கிற தேவன் அந்த தேசத்துக்கு என்ன செய்தாராம் மறுபடியும் நாம் வாசித்து பார்க்கலாமா? யோவேல் 2:25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனையாக வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பட்சித்த வருஷங்கள் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாம துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் ஒருபோதும் இனி வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களுக்கு இறங்குவாராம். உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்டதான ஒரு வெட்கத்தின் நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருந்தாலும் இந்த உபவாசத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலே இனி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு கால சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து தேவன் சொன்னதான அந்த வெட்டி கிளைகளும் பச்சை கிளைகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பட்சித்த விருஷங்கள் விளைவை திரும்ப உங்களுக்கு அறிக்கத்தக்கதாய் தேவன் உங்கள் மேல் இறங்கும்படியார் வைராக்கியம் கொள்வாராம். எவ்வளவு ஒரு நல்ல தேவன். தேவனுக்கு விரோதமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்பின பொழுதும் மெய்யாக தேவனை விட்டு அவர்கள் பாகாலிகளின் தோப்பு உகரங்களை செய்த பொழுதும் அவர்கள் உபவாசித்து தேவன் நோக்கி பார்த்த வழியிலே அவர்கள் என்னென்ன காரியத்தை எல்லாம் இழந்து போனார்களோ அதையெல்லாம் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவன் அவர்களுக்கு இறங்கினாரா? ஆங்கில வேதாகம் இவ்வளவு இதை விட தெளிவாய் சொல்லுகிறது, யூ வில் நெவர் அகெயின் ஷேம். இன்னும் திருத்தமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யூ வில் ஹேவ் பிளென்டி டு ஈட் அன்டில் யூ ஃபுல் அண்ட் யூ வில் பிரைஸ் த நேம் ஆஃப் த லார்ட் யுவர் காட் ஹூ ஹஸ் ஒர்க் வண்டர்ஸ் ஃபார் யூ. நெவர் அகெயின் வில் மை பீப்புள் வில் பி ஷேம். நெவர் அகெயின். ஆகையினாலே இவ்வளவு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தினாலோ அல்லது கீழ்ப்படியாமையினாலோ அல்லது தேவன் சொல்லாத ஆலோசனைகள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதத்தில் இழந்து போயிருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வாதத்தில் இழந்து போயிருந்தாலும், ஒருவேளை உங்கள் உலகப்பிரகமான ஆசீர்வாதத்தை இழந்து போயிருந்தால், ஒருவேளை சரீரத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதத்தை இழந்து போயிருந்தாலும், நீங்கள் உபவாசித்து தேவன் நோக்கி பார்க்கிற பொழுது தேவன் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டு நீங்கள் என்னென்ன காரியத்தை இழந்தீர்களோ அதை திரும்ப உங்களுக்கு அளிக்கும்படியாய் தேவன் உங்களுக்கு இறங்குவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகையினாலே அவருடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது தேவனுடைய சித்தமாக இருக்கு. வேதம் சொல்லுகிறது இனி ஒருபோது நீங்கள் வெட்கப்பட்டு போகாத ஒரு வாழ்க்கையை நடக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் செய்கிற தீர்மானத்தை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பற்றி கொள்ளத்தக்கதாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். உபவாசத்தில் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்தார்களாம். பெரியோர்கள் சிறியோர்கள் குழந்தைகள் எல்லாரும் வந்து உபவாசம் செய்தார்கள். இன்றைக்கு உபவாசம் பெரியோர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு உபவாச கூட்டம் பிடிச்சாலும் பெரியவர்கள் மாத்திர தான் பார்க்க முடிகிறது. வாலிய பிள்ளைகள் உபவாச கூட்டத்தில் இருப்பதில்லை, பிள்ளைகள் உபவாச கூட்டத்தில் இருப்பதில்லை. அன்றைக்கு நினைவே ஜனங்கள் எல்லாரும் உபவாசித்தார்கள். இந்த யோவல் தீர்க்கசி தீர்க்க சொன்ன போது எல்லாரும் உபவாசித்தார்கள். ஆகையினாலே எங்களுடைய தேசத்தில் ஒரு ரட்சிப்பு, இந்த தேசத்தில் ஆசீர்வாதம் திரும்ப சுமந்து கொண்டார்கள். இதை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரனே சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் திரும்ப அளிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ரெட் உடுத்தி சாம்பலை உட்கார்ந்து உங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது உபவாச நாளை நியமிங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உபவாசம் நியமிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறீர்கள். ஆகையினாலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு உபவாசம் செய்து தேவ நோக்கி பார்க்கிற வழியிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தர அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே நான் உங்களிடத்தில் சொன்ன வண்ணமாக இந்த ரட்சிப்பின் சத்தம் இந்த ஊழியத்திற்காக
நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே வண்ணமாய் நீங்கள் இந்த ரட்சிப்பின் சத்துர ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும் என்று தேவன் உங்களோடு பேசினாக. இதுவும் இந்த தொலைபற்றி கீழே இருக்கிறதான இந்த விவரத்தில் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பக்கூடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு காணிக்கையும் தக்கதான ஆசீர்வாதத்தை தேவன் பரலோகத்தில் கட்டளை கொடுப்பாராக. கர்த்தரான் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தரும் கிருபை தருவாராக. துதியின் மத்தியிலே வாசமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் எப்போ கொடுக்கிறேன் தேவரீர். இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமே போன நாட்களிலே அவர்களுக்கு எதிராக வெட்டி கிளைகளும் பச்சை கிளைகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் எல்லாம் அழிந்து தீர்ந்த போதிலும் அவர் எல்லாரும் உபவாசனால் நியமித்து தங்கள் ஆத்துமாக்களை வருத்தி உம்மை நோக்கி பார்த்த வேளையிலே அவர்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் இழந்தார்களோ திரும்ப அவர்களுக்கு தந்து வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, பட்சித்த வருஷங்கள் விளைவை திரும்ப தருவேன்னு சொன்ன தேவன் எல்லாவற்றையும் திரும்ப தந்து அவளை ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு என் வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் என்னென்ன காரியத்தை இழந்து போயிருந்தாலும் எல்லாவற்றையும் அவர்கள் திரும்ப தந்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இன்றைக்கு அவர்களுடைய தீர்மானத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க. அவர்கள் குடும்பமாய் உபவாசித்து அவள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப அவள் பெற்றுக்கொள்ளத்தா கிருப தாருங்க. தொடர்ந்து வழிநடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமும் வருவோருக்கே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.